லைஃப் வந்து எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பெரிய உதாரணமாயிருவோம் போல. ஏன்னா ஒரு ஹாப்பினஸ் ஒரு சோகம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேற்று ஷூட் முடிச்சுட்டு நம்ம 3 மணிக்கு தான் நைட்டு வந்தோம் அப்ராக்சிமேட்டாக. இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணுவோம். அவளுக்கு தெரிய மாட்டேங்குது வணக்கம் மண்டே அடங்கிட்ட பார்ட்னர்ஸ். நம்ம லைஃப் வந்து பெரிய லேர்னிங் லெசனாக இருக்குது. அது நம்மளே வந்து என்ன சொல்கிறனே தெரியல. ஏன்னா நேற்று நாங்கள் ஷூட்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹாப்பி மூடில் ஒரு 3 மணிக்கு நாங்கள் இங்கே ரீச் ஆனோம் மதுரையிலேருந்து. ஸோ இன்றைக்கி காலையில் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன். ஏன்னா கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப. பெட்டில் அவர் இருந்திருந்து அவருக்கு கொஞ்சம் பெட் புண்ணாயிருச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேன். நேற்று வந்து 3 மணிக்கு வந்து இன்றைக்கி காலையில் நாங்கள் கிளம்புறோம். ரோமா 2-3 நாளாக சரியாக பார்த்துக்கவே முடியல. ஸோ எல்லாமே இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறீங்க ஜாலியாக போகிறோம் ஜாலியாக இருக்கணும். ஆனால் ஜாலிக்கு மேலே எல்லாத்துலேயும் லைஃப் இப்படி இருக்குது. இந்த சோகத்தோட சைடு ஏன் காட்டுறீங்க? சிம்பத்திக்கான சிம்பத்தி கிடையாது. எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிங்க பார்ட்னர்ஸ். ஸோ இதுதான் நான் ஃபர்தராக உங்களுக்கு என்ன ஏது எங்கள் அப்பா ஆச்சுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. பார்ட்னர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு 11:30 வந்து வீட்டுக்கு வந்திருப்போம். பட் மம்மி கூட வந்து நடந்த ஷூட் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் படுக்க 3 ஆயிடுச்சு. கரெக்டாக 3 மணிக்கு ரோமா எந்திரிச்சிட்டா. ரோமா பார்த்துட்டு எடிட் பண்ணிட்டு காலையில் விடிஞ்சோடனே பார்த்தா என் மாமனருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து ரொம்ப அந்த நாங்கள் ஏதோ சும்மா தெரியாமல் ஒரு லைட்டாக இதான மாதிரி புண்ணு மாதிரி இருந்தது. நாங்கள் நினச்சோம் சரி ஏதோ கடிச்சிருக்கோ ஏதோ இது அப்படின்னு நினச்சோம். பெட்லேயே இருக்கிறதுனால பார்த்தா அது வந்து பெட் சோர் மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணணும். அதான் இப்போ இன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லாமல் சாப்பாடுக்கு சரியில்லாமல் இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கையே. ஸோ எல்லாருமே அவங்க வாழ்க்கையை வந்து சரி கட்டிக்க ஏதோ ஒரு வேலையில் வந்து இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்ச வேலை இது தான். புருஷன் மண்டாட்டி 2 பேருமே உழைச்சா தான் இந்த காலத்தில் வந்து சாப்பிட முடியும், வாழ்க்கை வந்து லீட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே வேலை இதை சுற்றி தான் இருக்குது. எனக்கு பேச தெரியும், இப்படி பண்ண தெரியும், இதுதான் எனக்கு தெரியும். அதனால் வந்து என்ன சொல்கிறது தெரியல. எங்கள் பொழப்புக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரில. இன்னைக்கு நாள் வந்து திரும்பி எல்லாரும் ஒரே ஒரு ஹாப்பியாக அப்படியே சூப்பராக ஜம்முன்னெலாம் இருக்க முடியாது. அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா வீடியோலேயும் உங்களுக்கு அப்ஸு அவங்களோட ஹாப்பினஸ் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் நடக்கிற டவுன்ஸும் கஷ்டங்களையும் சேர்த்து காமிக்கிறோம் நாங்கள். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம். நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளான ஆளுங்க தான். ஸோ நேற்று இந்த தேவசேனா லுக் நீங்கள் பார்த்தது கூட எனக்கு காசு கொடுத்து ஒருத்தவங்க வர சொல்லி போட சொல்லி அவங்களோட ப்ரொஃபைலுக்காக ரெடி பண்ணுவாங்க. நான் காசு திமுதில் வந்து தேவசேனா மாதிரி போட்டுக்கணும், ஃபோட்டோ எடுத்துக்கணும், வீட்டில் மாட்டிக்கணும்னு பண்ணல. ஸோ அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஒருவேளை அப்படிலாம் நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா சில கமெண்ட்ஸை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி, இப்போ மம்மி இட்லி சுட்டு வச்சுருக்காங்க. எனக்கு சாப்பிட்ற டைம் இல்லை, அதனால் அந்த ஒரு இட்லியை முழுங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆ, கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேலை முடிச்சுட்டு வரலாம். வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே காலை கொஞ்சம் தூக்கிடுங்க. ஆ, அப்படிமா படிக்கணும். அந்த அந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் தூக்கிடுங்க. காலை கம்பி காலை தூக்கிடுங்க. பாய் கிச்சனுக்கு போக. நீ பாய் பிரசித்தியா. கொடுங்க போனோம். ஒண்ணுதான இருக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னாருங்க. எங்கள் சுச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து எதையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இவரை நம்ம ரெடி பண்ணிடுவோம். அந்த பாசிட்டிவிட்டியோட நம்ம கிளம்புறோம். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம கேட்குறது. எப்படி மாதிரி எனக்கு எப்படி ப்ரே பண்ணிக்கிறோம் அது மாதிரி அவருக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க. அவரை நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துறையூர் வந்துட்டுருக்கோம். துறையூரில் வந்து
தூக்கம் டயர்டாக இருக்கேன் பாருங்க, தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை டயர்டு. இங்கெல்லாம் படுத்துகிற தூக்கமே வராது எனக்கு. அந்த ஹாஸ்பிட்டலாலே யோசனைகள்லாம் பல விஷயமா வந்துட்டு. ரொம்ப நேற்று வந்து ஒரு ப்ரொஃபஷன் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஃபேமிலியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, வீட்டை பார்க்கலாம் குழந்தை பார்க்கலன்னு பேசுகிறவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி வரப்போ ரோமா வேற அழுக ஆரம்பிச்சு, ரோமா வேற அழுக ஆரம்பிச்சிச்சு. ரோமா மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எப்படினாலும் ஒரு ஷூட் முடிச்சு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுவோம். இங்கே ஒரு 4 டேஸ் 5 டேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள். அதனால் வந்து ரோமாவும் மிஸ் பண்ணுறோம். பிரசீத்தியா யார் ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் போனாங்க இருந்தால் கூட தெரியாது. ஸோ மண்டேலாம் அங்கே யோசனையாக இருக்குது. தூக்கம் இல்லை, பசிக்குது, இப்படி சாப்பிட்ற வேறு ஆகிட்டு வரும். போயிட்டு வர ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ பார்ட்னர்ஸ் இப்போ ஈவினிங் ஒரு 7:30 போல் ஆயிடுச்சு. ஜெயா பாக்கு வந்து குளுக்கோஸ் போட்டுட்ருக்காங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன செய்யுது அப்படின்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து நியூரோக்கு டேப்லெட்ஸ் எடுத்திருக்காரு ஒரு 10 இயர்ஸாக. ப்ளஸ் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தார். நடுவில் மாத்திரை அவரே வாய்க்குள்ளே இருந்து சாப்பிடாமல் வச்சுருந்துருக்காரு. ஸோ நடக்காமல் வீட்டிலே இருந்தாரா? சரி, அதனால் வந்து நாங்களும் சரி ரைட்டாக அவருக்கு என்னென்ன நீச்சோ அதை நாங்கள் பெட்லேருந்தே செஞ்சுட்ருந்தோம். ஒரு ஸ்டேஜில் ஒரு வாமிட்டு ஒரு லூஸ் மோஷன் அப்படின்னா கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வரலாம். அது மாதிரி அவர் வாமிட்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஃபுட்டு மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவராக அம்பிடுத்துட்டுருக்கோம். நாங்கள் அவராக பண்ணுறாரு, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி சைக்காட்ரிக் இஷ்யூன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சாப்பாடும் கொடுத்துட்டு இருந்தோம். பட் வந்து அந்த புண்ணோட சைஸ் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி பெட் ஸ்போர் அது வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் இதுமாதிரி பார்த்தா சரியாகாதுன்னு இமீடியட்டாக பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நல்லா போனதுக்கப்புறம் அது வேற ஒரே அந்த டைம்லேயே நாங்கள் ஷூட்டு வந்து கரெக்டாக அவங்களுக்கு கமிட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஸோ நம்ம அவசரமாக வந்து காலையில் இமீடியட்டாக சாப்பிடக்கூட இல்லை, நாங்கள் இது வரைக்கும் சாப்பிடல. இப்போ தான் அவர் கொஞ்சம் பேசினார். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக காஃபி கொண்டு வா பேசலாம். ஏன்னா இன்னும் டு பி ஃப்ராங்க் என்னென்னா 15 டேஸாக அவர் படுத்திருந்தார். லைட் லைட்டாக எங்கள்கிட்ட பேசியிருந்தார். ஆனால் என்ன பேசணுன்னே அவருக்கு தெரியல, என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல பாவம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கவர் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம எவ்வளோ ஜாலியாக எல்லாம் ஒரு சைடே நம்ம காட்டினாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்தது ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதையும் நம்ம பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணலான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது எங்களோட ஆசை. ஃபேமிலியும் பார்க்கணும், நம்மளுக்கு பிடிச்சதையும் செய்யணும், அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ஒரு சிறந்த ஒரு ஒரு பொண்ணுக்கான ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கான. ஆக்சுவலாக வந்து நான் அவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கேன், அவங்க என் ஃபேமிலிக்கு நல்ல டாக்டராக இருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம். ஸோ நாங்கள் இப்போ ரொம்ப நேரம் பேசிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக காஃபி குடிச்சிட்டு ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங்லேருந்தே சரியாக சாப்பிட்லைங்க. காலையிலேயும் வந்து இட்லி மம்மி செஞ்சுருந்தாங்க, அதில் ஒரு அரை ஆம்புலன்ஸ் அவசர வருஷமா அவர் மேலேருந்து கீழே கூட்டிட்டு தூக்கிட்டு வரோம். நைட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ராவலு ரோமா எந்திரிச்சிருச்சு, சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை. மதியானமே எங்களால் வந்து என்ன பண்ணுறோம்னே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் மாதிரி இருந்துச்சு. ஒரு கரெக்டாக ஃபுட்டே செட் ஆகலை. ஸோ இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். அதான் வந்து சாண்ட்விச் ஜாயின் வந்துருக்கிறாரு, டீ சாண்ட்விச். அப்பாவுக்கும் காஃபி கொடுத்தோம். அவங்க கொடுத்தோம் அப்புனும் வந்து காஃபி கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஜெயாப்பா அவராக காஃபி கேட்டு குடிக்கிறாரு. ஓ ஜெயாப்பா ட்ரிப்ஸு தான், கையை கீழே போடுங்க, கையில் அப்புறம் ஏறாது. அப்புனு கண்ணா அவங்க அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட அவர் வந்து இதை பெருசாக நினைக்கல. ஆனால் அவங்க அப்பா வந்து காட்டக்கூடாதாமோ, காட்டாதன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு என்கிட்ட. நானும் காட்டணும்னு நினைக்கல, இருந்தாலும் என்ன சொல்கிறது டெய்லி அப்டேட் மாதிரி. நீங்கள் நினச்சக்கூடாதுல, நாங்கள் என்னமோ ஜாலியாக மட்டுமே இருக்கோம்னு நினச்சிடக்கூடாது. லைஃப்னா இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் எல்லாமே புரிஞ்சுக்கணும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே தான் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் தான் லைஃப் அண்ட் ரிலேஷன் எல்லாமே குடும்பம் எல்லாமே நிலைக்கும் தலைக்கும். என்ன அப்படி சொல்கிறீங்க? டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி காலிஃப்ளவர் குருமா. ஸோ எங்கள் ரிலேஷன் வீட்டிலேருந்து வந்துச்சு. ஸோ சாஃப்டான நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சித்தி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சூப்பரான சப்பாத்தி குருமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சரசை வந்து சாயங்காலம் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து நல்லா தூங்க வச்சுட்டேன். எனக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை. நான் ட்ரெஸ்ஸு நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டேன். தூங்க போகிறேன், சரசு பார்த்துக்கோ. சரசு தூங்குறப்ப என்னை கூப்பிட்றோம், மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது எப்பயும் போல் திரும்ப சொல்கிறது தான்.
அப்பா இப்போ வந்து இன்னைக்கு இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, காஃபி எல்லாமே கேட்டு குடித்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்போயும் எனக்கு எப்படி ப்ரே பண்ணீங்களோ அதேமாதிரி அப்பா ரெடியாகணும் ரெக்கவர் ஆகணும் சீக்கிரம்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க. ஸோ அவர் தான் எங்களோட பேக் போன், என்னோடய பேக் போன். ஸோ அவர் ரெடியாகணும், எங்கள் கூட இருந்தால் அப்புனுக்கு வந்து அவங்க அப்பா தான் ரியல் ஹீரோ. ஆக்சுவலாக அவர் வந்து அவர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, அவர் விட்டே கொடுக்க மாட்டாரு. ஆக்சுவலாக இப்போ உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் ஜெயாப்பா பயங்கர சேட்டை பண்ணிட்டார் வீட்டில். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் டெய்லி லைஃபுக்கு அவர் சாப்பிட வைக்க, பாத்ரூம் கூப்பிட்டு போக ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆக்சுவலாக வீட்டில் எல்லாருமே. அப்புனு வந்து அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பையனாக அவர் பார்த்துக்கிட்டது வந்து அது பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து அப்படிலாம் பண்ணுறதில்ல. அப்பா அம்மா நம்மளை வந்து குழந்தைய இருக்கப்போ பார்த்துருக்காங்க தான், ஆனால் வளர்ந்தக்கப்புறம் அவங்க தேவையில்லைன்ற மாதிரி நிறைய பேர் போயிடுறாங்க. பட் ஒரு நல்ல சன்னுக்கு அப்புடின்னு எக்ஸாம்பிள் குட் பாய். தேங்க்யூ. ஸோ அடுத்து என்னன்றதை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் லவ்விங் எஸ், தேங்க்ஸ் ஃபார் விஷிங் எஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்ஸ் வந்து ஒரு சின்ன வேர்டு தான், நீங்கள் தான் எல்லாமே சீரியஸாக. தேங்க்ஸ் ஃபார் த லவ், கீப் ப்ரேயர்ஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், குட் நைட். குட் நைட்.